Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we have நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜிலிருந்து கிடைச்சிருக்க நியூ பெர்மனன்ட் லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வேறிய ஸ்டெப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 15,000 to 50,000 வரைக்கும் இருக்கும். முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸஸுமே எந்த கம்யூனிட்டியுமே கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும், பிகாஸ் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். September 9 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்குன்னு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட் நேம், உங்களுடைய பெயர், நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அடுத்து உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ், முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி மதம் இதை பற்றின டீட்டெயில்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும். உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். இதோட இங்கே டேட்டு பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான ப்ரூஃப், முன்னுரிமை கேட்குறது அதுக்கான ப்ரூஃப், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயலர், தேசிய கல்லூரி, தன்னாட்சி, கரு மண்டபம், திருச்சிராப்பள்ளி 62001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் காலேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் உங்களுக்கு வேரிய ஸ்டெப்பில் நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான பதவிகளும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர், டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு, லைப்ரரி அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி மொத்தம் 7 டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 by 1 இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க, 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க, 1 வேக்கன்சிஸ். இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் முடிச்சிருக்கணும், அல்லது எதுலையாவது ஒன்று ஹையர் இல்லை ஒன்று லோயர் அந்த மாதிரி, அதாவது தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோயர் அல்லது தமிழ் லோயர் இங்கிலீஷ் ஹையர் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ். 10th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர், லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க, 18 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க், பதிவறை எழுத்தர், இந்த கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூலக உதவியாளர், லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 8th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயது குறைந்தபட்சமாக சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி
அது ஆல் கம்யூனிட்டிஸ் இந்த டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 18 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ஏ இருந்தால் 18 34 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் அவங்க 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விதிப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் இங்கே மென்ஷன் பண்ணலை. முக்கியமாக ஆல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் அவங்க வந்து டிகிரி படிச்சிருக்காங்க, உயர்கல்வி தொகுதி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உச்ச வயது வரம்பே கிடையாது, அவங்க ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஆஸ் பர் நார்ம்ஸ் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 50,000 வரைக்கும் பேசிக் சேலரி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலோன்சஸுமே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். மொத்தம் உங்களுக்கு 30 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்பேன். அதில் அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அந்த டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியலாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வெளி வந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்லேயே அப்டேட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமுக்கு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி வெளிவர நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நான் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் டைமுக்கு அதை பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா 1 லேக் மேலே வந்துட்டாங்க. ஸோ 1 லேக் ரீச் ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்காக எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ கொடுத்துட்ருக்க இதே சப்போர்ட் எப்போவுமே எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே நான் கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் 1 லேக் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையுமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளவோ ஷேர் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணால் எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.